முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த சிறுமி டானியாவின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் செலவில் வீடு கட்டித்தரப்பட உள்ளது. ஆவடி வீராபுரத்தைச் சேர்ந்த ஸ்டீஃபன் சௌபாக்கியா தம்பதியின் 9 வயது மகள் டானியா அரிய வகை முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். இதுகுறித்து News18 தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் முதலமைச்சரின் கவனம் பெற்று டானியாவிற்கு சிகிச்சை கிடைத்தது. மேலும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமாக வீடு கட்டுவதற்கான ஆணையும் கிடைத்தது. வீடு கட்ட 2,10,000 ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் காந்தி, முன்னாள் அமைச்சர் நாசர், சட்டமன்ற உறுப்பினர்கள் கிருஷ்ணசாமி, சுதர்சனம், மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் உள்ளிட்டோர் பங்களிப்பில் 7,90,000 ரூபாய் சேர்த்து மொத்தம் 10 லட்சத்தில் வீடு கட்டப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜையில் அமைச்சர், முன்னாள் அமைச்சர், ஆட்சியர் ஆகியோர் பங்கேற்றனர். நான் நல்லா இருப்பிடவும் நான் வாழ நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு இந்த ரெண்டு கனவையும் இந்த ஒரு வருடத்தில் News18 தமிழ்நாடு செய்தியை வந்து நான் வந்து எனக்கு இது வெளியே கொண்டு வந்து எனக்கு வந்து முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு போய் எனக்கு மீட்டு கொடுத்ததுக்கு நான் வந்து என் குடும்பத்து சார்பாகவும் இந்த அந்த தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கும் சார்பாகவும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஏன்னா இந்த இந்த செய்தி சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ தூரம் என் குடும்பத்தை மீட்டு எடுத்து கொடுத்தாங்க. முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு போய் இன்றைக்கி முதலமைச்சர் என் குடும்பத்தை இவ்வளோ தூரம் அரவணைப்பில் வச்சுருந்து என்னை எல்லாத்தையுமே அவங்களுக்கு கீழே இருக்க எல்லா நல்ல உள்ளங்களும் எங்களுக்கு உதவி பண்ணியிருந்து இன்றைக்கி 10 லட்சம் ரூபா மதிப்பில் இடம் கொடுத்து வீடு கட்டி தராங்க. ஸ்டாலின் அங்கிள்கிட்ட வந்து கோரிக்கை வச்சேன். எனக்கு வந்து ஸ்டாலின் அங்கிள் ஃபேஸும் சரி கணக்கு கொடுத்துட்டு வீடும் கட்டி தர்றாரு. ஸ்டாலின் அங்கிளுக்கு ஐ லவ் யூ. முகச்சிதைவால் பாதிக்கப்பட்ட சிறுமி டானியாவிற்கு செப்டம்பரில் மீண்டும் அரசு செலவில் 2 அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக திமுக முன்னாள் அமைச்சர் நாசர் தெரிவித்தார். சிறுமியின் குடும்பத்திற்கு வீடு கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். நான் ஆவரி நாசர் ஐயா அவர்கள் வந்து இன்னும் 2 மாதத்தில் வந்து நான் வந்து மன்னாஸ்டா ஹாஸ்பிட்டலில் பேசியிருக்கேன்ப்பா வந்து டீன்லாம் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் 2 மாதத்தில் அவனுக்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம், இந்த எக்ஸாம் முடியட்டும் ஸ்டார்ட் பண்ணலான்னு எனக்கு வந்து இன்றைக்கி வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க.